புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கினார். தொண்டர்களை நம்பித்தான் உருவாக்கினார். மிட்டாதார்கள், அரசார்கள், ஜமீன்தார்கள், அரசார்கள் அரசாளுகின்ற அரசர்களை வைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தை தொடங்கவில்லை. முழுக்க முழுக்க தொண்டர்களுடைய மிகப்பெரிய பலத்தை கொண்டுதான் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். இந்த இயக்கத்தை அழித்தவர்களும் ஒழித்தவர்களும் திருமண திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்களும் அவரோடு சேர்ந்திருக்கின்ற அத்தனைவரும் செய்த முயற்சிகள் அவையெல்லாம் ஒத்திரைத்து புரட்சி தலைவர் 3 முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக நல்ல பட்சங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பின்னாலும் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் கழகத்தின் பொதுச்செயலாளர் பொறுப்பேற்று இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இவையெல்லாம் தாங்கி மாண்பு அம்மா 14 ஆண்டு காலம் தமிழகத்துடைய முதலமைச்சர் அதற்கு பின்னாலே நம்முடைய அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4.5 ஆண்டு காலம் இப்படித்தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுடைய வரலாறு தமிழகத்துடைய அரசியல் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்துடைய அரசியல் வரலாற்றில் ஒரு தனிப்பட்ட கட்சி இயக்கம் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்திருந்த உரிமையை பெற்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம்தான் என்ற வரலாற்று பெருமை நமக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவும் ஆட்சியார் மக்கள் நல பணிகள் மக்கள் தொண்டர்கள் கடமைகள் எவ்வளவோ திட்டங்களை புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டினார். மாண்புமிகு அம்மா அவர்கள் தேர்தல் அறிக்கை மூலமாக பல்வேறு திட்டங்களை சமூக பாதுகாப்பு திட்டங்களை அறிவிக்கிறதோடு எங்கே இருக்கிறது நிதி என்று எதிர்கட்சிகள் கேட்டனர். அவர்கள் மூக்கிலே விரைவிக்கின்ற அளவிற்கு புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் அத்துணை திட்டங்களும் சொன்ன வாக்குறுதிகளை மக்களுக்கு தந்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு கொடுக்க உடை இருக்க இருப்பிடம் இது நிறைவாக ஆளுகின்ற நல்ல ஆட்சியாளர்கள் தர வேண்டும். அதைத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்ல ஆட்சியாளராக இருந்த காரணத்தினால் உண்ண உணவாக 20 அரிசி தந்தார்கள், உடுக்க உடை தந்தார்கள், குடியிருக்க வீடு தந்தார்கள். வறுமை கோட்டை வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் அரசுடைய சிறப்பு திட்டங்கள் மூலம் 1000கணக்கான வீடுகளில் 7 இளைய மக்களுக்கு கட்டி தந்த ஒரே முதலமைச்சர் ஒரே தலைவர் இதையிலும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். மனிதவள மேம்பாடு மூலம் நம்முடைய மாணவ செல்வங்களை படிக்க வைத்து அரசின் மூலமாக பல்வேறு உதவிகளை சிறப்பு திட்டங்கள் மூலமாக படிக்க வைத்து அவர்களை பட்டம் அறிவித்து விட்டால் பட்டம் பெற்ற அந்த மாணவ செல்வங்கள் நம் மாநிலத்திலோ அல்லது வெளிமாநிலங்களோ சென்று வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொண்டால் அந்த குடும்பத்திற்கு அது ஆதாரமாக அடிப்படை ஆதாரமாக பொருளாதாரத்தில் அமைகின்ற மாண்புமிகு அம்மா அவர் சிந்தித்த காரணத்தினால்தான் தமிழகத்தினுடைய நம் மாநிலத்தினுடைய சொந்த நிதியில் கிடைக்கின்ற நிதியில் 1/3 நிதியை மாண்புமிகு அம்மா அவர்கள் கல்வித்துறைக்காக ஒதுக்கினார். கிட்டத்தட்ட 33,000 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மா அவர்கள் கல்வித்துறைக்காக ஒதுக்கி 16 வகையான கல்வி உபகரணங்களை மாணவ செல்வங்கள் கையில் தந்ததின் காரணமாக மாண்புமிகு அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் படித்த பட்டதாரிகளின் எண்ணிக்கை இந்தியாவிலே தமிழகம்தான் முதல்நிலை மாநிலமாக தேசிய சராசரி படித்த பட்டதாரி மாநில படித்த பட்டதாரிகளின் எண்ணிக்கை 24% என்ற நிலையில் இருக்கின்ற போது நம்முடைய தமிழகத்தில் மட்டும் 52% படித்த பட்டதாரிகளின் எண்ணிக்கை உயர்த்திய ஒரே தலைவர் இளைஞர் டாக்டர் புரட்சி தலைவர் மாணவர்கள்
இதே போல எண்ணற்ற திட்டங்கள். மானுல் அம்மாவுடைய முழுமையாக மானுல் அம்மாவுடைய காலத்தில் மின்சார தட்டுப்பாடு இல்லாத மாநிலமாக மானுல் அம்மா அவர்கள் தமிழகத்தை வழிநடக்கிறார்கள். சட்டம் ஒரு இன்றைக்கு பாருங்க, 4.5 மாசத்துல ஒரு கொலை, டெய்லி கொலை. ஸ்கூட்டியில ஒரு பெண்ணு போயிட்டு இருக்காங்க ரெண்டு பெண்ணு, இன்னொரு ஸ்கூட்டியில பைக்லயே வந்து போற போக்குலயே அப்படி அத்துட்டு போறாங்க. பட்டப்பகுதியில் ரயில்வே ஸ்டேஷன்ல கல்லூரி மாணவி படுகொலை செய்யப்படும். தினந்தோறும் பேப்பரை திறந்து பார்த்தா கொலை கொள்ளை கொலை கொள்ளை. இதுதான் திமுக ஆட்சிக்கு வந்த லட்சணம். சட்டம் ஒழுங்கு அவர்கள் கையெட்டி போய்விட்டது. கழகத்தின் சார்பாக நான் அறிக்கை விட்டவுடன் அன்றைக்கு ஒரு கொலை நடக்கும். அதுக்கடுத்து 2-3 தினங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர்ல 3000 ரவுடிகள், 4000 ரவுடிகள் வந்து பிடிச்சிட்டாங்களா, 1000 நிறைய கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு பேப்பர்ல விளம்பரம். ஆட்சிக்கு வந்த 4.5 மாசங்கள்ல தூங்கிட்டு இருந்தீங்களா? சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டதா? இதுதானே இன்றைக்கு திமுகவுடைய ஆட்சியுடைய லட்சணம். ஒரு மாநிலம் அனைத்து நிலைகளிலும் முன்னேறுகின்ற மாநிலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாநிலம் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டு அமைதி தவறுகின்ற மாநிலமாக இருக்க வேண்டும். ஜாதி சண்டையில் இறக்கக்கூடாது, மதத்தில் இருக்கக்கூடாது. மக்கள் நிம்மதியாக பயமில்லாமல் எந்த சூழ்நிலையும் இங்கும் போய் கொண்டு வரக்கூடாது என்ற சூழ்நிலை இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. யாராவது ஒரு பெண் தனியாக நடந்து போனால் பின்னால் யாராவது நம்மை விரட்டி வருகிறா என்ற பய உணர்வோடு திரும்பி திரும்பி பார்த்துக் கொண்டுதான் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் திமுக அள்ளி வீசினாங்க வாக்குறுதிகள். எத்தனை வாக்குறுதிகள்? 5 வாக்குறுதி. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு, பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு தேர்தல் காலங்களில் அவர்கள் அள்ளிவிடுகின்ற உலக மூர்த்திகள். கணக்கெல்லாம் போய் மக்கள் அதை நம்பி ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு பக்கம் திரு ஸ்டாலின், இன்னொரு பக்கம் அவருடைய மகன். நீட்டு தேர்வு நாங்கள் வந்த முதல் கையெழுத்த நீட் தேர்வை ரத்துன்னு, அந்த நீட் தேர்வு ரத்து கையிட்டு போறது யாரு? மாண்பு பாரத பிரதமர். இவங்க சொல்றாங்க அந்த வாக்குறுதி என்னாச்சு? ஒரு சட்ட மசோதா இங்கே நிறைவேற்றினாங்க. இந்த சட்ட மசோதாவை நாமளும் நிறைவேற்றணும். நாம நிறைவேற்றுறதே இப்போ அவங்க வந்து ரெனியூ பண்ணியிருக்காங்க. நடந்ததா இல்லை? 4 மாசம் ஆச்சு. மாண்பு பாரத பிரதமர் போய் சந்திச்சு பேசினாரா? கேட்டோம் சட்டமன்றத்தில், நான் போய் பேசுனேன் அப்படின்றாரு. அதுக்கு பின்னால ஆனால் காரியாகல. அதனால என்ன நிலைமை இன்னைக்கு? நாம் என்ன செஞ்சதுக்கு? கிராமப்புற மாணவர்கள் நிரந்தரம் பாதிக்கப்படுகிறார்கள். வருடத்திற்கு 6-7 மாணவர்கள் தான் கிராமப்புறங்களில் மருத்துவர்களுக்கு சேருகின்ற ஒரு மிக மோசமான நிலைமை இந்த நீட் தேர்வினால் வந்தது. 7.5% நாம் கிராமப்புறங்களில் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7% ஒதுக்கீடு மருத்துவர்களுக்கு இடம் என்று நாம் ஒரு வரலாற்றை சிறப்பிக்கிற திட்டத்தை அறிவித்ததன் அடிப்படையில் இன்றைக்கு கிராமப்புறங்களிலே அரசு பள்ளிகளில் கிடைத்த மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400-450 பேர் இன்றைக்கு மருத்துவர்கள் மருத்துவர்களாக படிக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிகள் தான். நம்மளால் முடிந்த ஒரு சிறப்பு ஏற்பாடு அதை நாம் செய்திருக்கின்றோம். எவ்வளவு திட்டங்கள் அம்மா கொண்டு வந்தாங்க? 32 லட்சம் பேருக்கு முதியோர் ஓய்விட்டது. அப்படி எண்ணற்ற திட்டங்கள். வீடு வீடாக செல்லுங்கள், வீதி வீதியாக செல்லுங்கள். அம்மாவுடைய திட்டங்களை வரிசைப்படுத்தி அனைத்து வீடுகளிலும் தேர்தல்கள பிரச்சாரங்களில் அம்மாவுடைய சாதனை, அம்மாவுடைய அரசுடைய சாதனை எடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கு வந்திருக்கின்ற திமுக ஆட்சியுடைய அவல நிலையையும் எடுத்து சொல்லுங்கள்.
நம்முடைய வாக்கு வங்கியை கிராமப்புறங்களில் தான் அறிவோம். அந்த வாக்கு வங்கியை கௌரவித்து தொண்டர்கள் முன்கள பணியாளர்களாக பணியாற்ற வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம், தொண்டர்கள் தான் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்கள். தொண்டர்கள் தான் ஆட்சியிலும் இருக்கின்ற ஒரு சூழலும் அமைந்தது. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆசீர்வாதம். ஏதோ தேர்தல் இருக்கிற வேட்பாளருக்கு தான் பொறுப்பு இருக்கிறது என்று நாம் நின்று விடாமல் கழகத்தில் இருக்கின்ற அத்துணை பொறுப்பாளர்களும் தங்கள் தாங்களே வேட்பாளராக தேர்தல் களத்திலே திருத்தப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு தேர்தலுக்காக அரும்பணி ஆற்ற வேண்டும், கடமை ஆற்ற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்க நம்முடைய வலிமையை நம்முடைய சக்தியை மக்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்ற தீர்ப்பினை இந்த ஊரக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாம் நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இந்த தேர்தலில் நாம் அடைகின்ற வெற்றி, வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இழந்துவிட்ட பெருமையை 39 இடங்களிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலுக்கு தொடக்க நிகழ்வாக இந்த ஊரக உள்ளாட்சி மன்ற தேர்தல் அமைந்திட வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொண்டர்கள் எழுந்து நின்றால் அந்த வெற்றியை யாராலும் எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுதான் வரலாறு. எவ்வளவு முயற்சிகள் செய்து பார்த்தால் திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறவே முடியாது என்ற சூழலை நம்முடைய தொண்டர்கள் உருவாக்குவார்கள். அதற்குரிய தேர்தல் பணி இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உங்களை எல்லாம் காணுகின்ற பொழுது இதே போல 9 மாவட்டங்களில் விறுவிறுப்பாக நம்முடைய தேர்தல் பணியை தொண்டர்கள் ஆட்சி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அங்கங்கு வந்து 9 மாவட்டங்களில் வருகின்ற செய்திகள் வெற்றி செய்தியாகவே வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் மனதில் வைத்து லட்சக்கணக்கான கட்சி தொண்டர்களுக்கு பதவிகள் இருந்த ஒரே கட்சி ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதுரை முன்னேற்ற கழகம் தான். அந்த உழைப்பினருகே ஒரே தலைவி புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவும் தான். சென்று நடைபெற்று முடிந்த ஊரக உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற தேர்தலில் கிட்டத்தட்ட 100,000 பேர்களுக்கு ஊரக உள்ளாட்சியில் நகர்மன்ற தலைவராக, ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராக, ஒன்றிய குழு தலைவராக, மாவட்ட பஞ்சாயத்து குழு உறுப்பினராக, பஞ்சாயத்து குழு மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக, பேரூராட்சியுடைய தலைவராக, நகராட்சி தலைவராக, மாநகராட்சியுடைய மேயராக, இப்படி அனைத்து நிலைகளிலும் தொண்டர்களை பதவியில் அமைத்து அழகு பார்த்தவர் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். மாண்புமிகு அம்மாவுடைய அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை, அவர்கள் உடல்நலத்தை, அவர் 100 வயது வரை வாழக்கூடிய அனைத்து நிலைகளும் அவர்கள் தன்னுடைய உடலை வைத்திருந்தார். அவர் உழைப்பு உழைப்பு கடுமையான உழைப்பு களத்திற்காக தியாகம் செய்து தன்னுயிரை ஈந்த ஒரே தலைவர் நம்முடைய எதையதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். இந்த தேர்தல் நாங்கள் தான் எம்எல்ஏயாக வந்திருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பல பதவிகளை முன்னணி தலைவர்கள், கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள், அந்தந்த பதவிகளில் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக, மேயர்களாக, இப்படி பல பதவிகளை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஆனால் ஒரு அடிமட்ட தொண்டன் அவனுக்கு கிடைக்கின்ற பதவி ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்,
மாவட்ட பஞ்சாயத்துகளுடைய இந்த பதவி தான் அவனுக்கு கிடைக்கும் பாவம். அவர்கள் அவர் படிப்படியாக சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சரவைய வாய்ப்புகள், தங்களுடைய உழைப்பின் மூலம் அவர்கள் இந்த பதவியை எட்டுவார்கள். ஆக இந்த தேர்தல் முழுக்க முழுக்க 100% தொண்டர்கள் இருக்கின்றது. இந்த தொண்டர்களை வெற்றி பெற செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் என்னை போன்ற மாநிலத்தில் பல பதவிகளை அனுபவித்தவர்களுக்கு உண்டு, கடமை உண்டு. அதற்குரிய பரிகாரங்களை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கும் உண்டு. அந்த வகையில் இன்று நடைபெறுகின்ற செங்கல்பட்டு மாவட்டம் உட்பட 9 மாவட்டங்கள் இருக்கின்றன. அத்துணை மாவட்டங்களிலும் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் வந்து அதன் அறுதி பெரும்பான இடங்களை கைப்பற்றியது என்ற செய்தி மாண்பு அம்மாவுடைய ஆன்மாவுக்கு நாம் பரிசாக தர வேண்டும். அதுதான் இந்த 2 தலைவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் இந்த இயக்கத்திற்கு தன் உயிரை தந்து இன்றைக்கு இயக்கத்தினுடைய 50வது ஆண்டு வருகின்ற 17ஆம் தேதி வரப்போகிறது. இயக்கம் தோன்றி 72 நாம் பொன்விழா கொண்டாட இருக்கிறோம். அக்டோபர் 17 இந்த அக்டோபர் 17 வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் நடைபெற்று முடிந்த ஊரக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 100% வெற்றி பெற்ற இந்த வரலாற்றை உருவாக்கினார்கள். யார் உருவாக்கினார்கள்? தொண்டர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அவருடைய கடுமையான உழைப்பின் மூலமாக என்ற செய்தியை, இந்த வெற்றியை, இதையெல்லாம் காட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் துயர்ந்திருக்கின்றனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துயர்ந்திருக்கிறார்களுடைய நினைவகத்திலே கொண்டு போய் நாம் அர்ப்பணிப்பு உணர்வோடு அர்ப்பணிக்க வேண்டும். அதற்குரிய கடமைகளை, பொறுப்புகளை, அவரவர்களுக்கு இருக்கின்ற பொறுப்புகளை, கடமைகளை அவர்கள் ஆற்ற வேண்டும் என்று நான் உங்களை இருகரம் கூற்றி வணங்கி கேட்டுக்கொண்டு, குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் சிறப்பான இந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்த நம்முடைய ஆற்றல் மிகுந்த கழகத்தினுடைய, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் நம்முடைய அருமை சோழர் தந்த உறுப்பினர் சென்ற ராஜேந்திரன் உறுப்பினர், நம்முடைய திருப்பூரூர் 6 உள்பட அவரோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட, நகர, ஒன்றிய, பகுதி, வட்ட அனைத்து நிலையில் இருக்கின்ற பொறுப்பாளருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தை தெரிவித்து, நம்முடைய ஒரே இலக்கு 100 செங்கல்பட்டு மாவட்டம் 100% வெற்றி பெற்ற என்ற இலக்கினை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.